பெரியவர் என்கின்ற ஒரு அந்தஸ்தை வைத்துக் கொண்டு அவர் எதற்கு கூப்பிடுறார் அப்படின்னு பக்கத்தில் போய் உட்காருவோமேனு வந்து உட்காடுறானா இந்த அன்பர். ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகத்தில் கோவிலுக்கு போறவர்களுக்கும் மகானை கும்பிடுபவர்களுக்கு மட்டும்தான் அருள் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆன்மீகம் என்றால் என்னவென்றே தெரியாத சில ஆசாமிகளையும் பகவான்கள் ஆகப்பட்ட மகான்கள் தன் பக்கம் இழுப்பார்கள். யாருக்கு எந்த நேரத்தில் ஒரு யோகம் கிடைக்கும், எந்த நேரத்தில் அவரது தடம் மாறுகிறது என்பதை எவருமே புரிந்து கொள்ள முடியாது. நாம் ஷீரடி பாபாவோட சரித்திரத்தில் பார்த்தோம் அப்படின்னா தாஷ்கன் மகராஜ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு மகானுடைய சரித்திரத்தை நாம் படிக்க முடியும். இந்த தாஷ்கன் மகராஜ் யாரு அப்படின்னா ஒரு சாதாரணமான ஒரு போலீஸ்காரராக இருந்தவர். இந்த தாஷ்கன் மகராஜுவுக்கு மேலே ஒரு மேலதிகாரி, அதாவது ஒரு காவல்துறை அதிகாரி. அந்த காவல்துறை அதிகாரி பாபாவோட அத்தியந்தமான பக்தர் ஷீரடி பாபாவுக்கு. அந்த ஷீரடி பாபாவை எப்பவெல்லாம் தரிசிக்க போகிறாரோ தனக்கு கீழே காவலாக இருக்கக்கூடிய தாஷ்கன் மகராஜை கூட்டிட்டு போவார். இந்த தாஷ்கன் மகராஜ் இப்ப சொல்றேன் இல்லையா நாஸ்திக அன்பர், அவரை போன்ற மனநிலை தாஷ்கன் மகராஜுக்கு. அவர் உள்ள வரமாட்டார், பாபாவை பார்க்க மாட்டார், வெளியவே நின்று கொண்டிருப்பார். இந்த காவல் அதிகாரி பாபாவுக்கு பக்கத்துல வந்து உட்காருவார். ஆனால் யாருக்கு அருள் கிடைத்தது தெரியுமா? இந்த காவல் அதிகாரிக்கு பாபாவோட அருள் கிடைக்கல, வெளியே நின்று கொண்டிருக்கக்கூடிய தாஷ்கன் மகராஜுக்குத்தான் இந்த ஷீரடி பாபாவோட பரம அருள் கிடைத்து அவர் பின்னாளில் மிக உயர்ந்த இடத்திற்கு சென்றார் அப்படிங்கிறது அந்த வாழ்க்கையில் புரிந்து கொள்ள முடியும். அதே போல இந்த இடத்துல இந்த நாஸ்திக அன்பரை இந்த இடத்திற்கு யோகியார் எதற்கு வரவழைத்திருக்கார் அப்படின்னா மிகப்பெரிய அற்புதம். ஆன்மீகத்தில் எல்லா அற்புதங்களும் நடக்கும். அதனால்தான் ஆன்மீகத்தின் பாதைக்குள்ள நாம் பயணிக்க வேண்டும். இந்த பாதையில பயணிச்சாதான் இதில் என்னென்ன சுகங்கள் இருக்கின்றன, என்னென்ன சந்தோஷங்கள் நமக்காக காத்திருக்கின்றன என்பதையெல்லாம் உணர முடியும். இந்த அன்பர் வர, நாஸ்திக அன்பர் வர, யோகியாருக்கு பக்கத்தில் உட்கார்றார். ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்பது அதிகபட்சம் 2 அடி தான், 2 பேருக்கும் நடுப்புற இருக்கக்கூடிய தொலைவு. பக்கத்தில் இருந்து யோகியாரை பார்க்கிறார். இவருக்குள் ஒரு மெல்ல பரவசம் ஆரம்பிக்கிறது. ஆனால் தனது மனதுக்குள்ள பேசுறார், எனக்கு ஆஸ்திகம் பிடிக்காது, எனக்கு மகான்கள் பிடிக்காது, நான் இந்த பாதைக்கு வரமாட்டேன் என்று தனக்குள் சொல்லிக் கொள்கிறார். இந்த யோகியார் இவரை பார்க்கிறார். பக்கத்தில் ஆஸ்திக அன்பரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த யோகியார் என்ன பண்றார், நாஸ்திக அன்பரை விடுத்து இந்த ஆஸ்திக அன்பர் எவர் இவரை கூட்டி வந்தாரோ அவரை பார்த்து, அப்பா நீ கிளம்பலாம்ப்பா, நீ வந்த வேலை முடிஞ்சுடுத்து அப்படின்னு ஆஸ்திக அன்பர் கிட்ட சொல்றார். ஆஸ்திக அன்பர் எழுந்து நிற்கிறார். இந்த நாஸ்திக அன்பரும் கூட எந்திரிக்கிறார். எந்திரிச்ச உடனே யோகியார் சொல்றார், அப்பா உனக்கு நான் உத்தரவு கொடுக்கவில்லை, நீ இங்கே உட்காரு அப்படிங்கிற நாஸ்திக அன்பரை பார்த்து. இந்த ஆஸ்திக அன்பருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி இவரை உட்கார சொல்றார் பலருக்கு, நம்ம கிளம்புவோன்ட்டு மெல்ல கிளம்பும் போது இந்த நாஸ்திக அன்பர் திரும்பி ஆஸ்திக அன்பரை பார்க்கிறார். என்னப்பா என்னை கூட்டின்னு வந்த, நீ உனக்கு மட்டும் உத்தரவு கொடுத்துட்டார், நீ மட்டும் கிளம்புறியே, நான் எதற்காக உட்கார வேண்டும் என்கின்ற கேள்வியோடு சொன்னவர் மகான் அல்லவா, என்ன காரணத்திற்காக சொல்லியிருப்பார், எதற்காக இவரை மட்டும் இங்கே அமரச் சொன்னார் என்பதை நாளைய குருமகிமை நிகழ்ச்சியில் காணலாம். நன்றி, வணக்கம்.